ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவோட மெட்டீரியலுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே கான்செப்டே வந்து திருப்பி திருப்பி மறுபடியும் என்கொயரிஸாக கேட்டுட்ருக்கிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம என்கொயரிஸாக சம் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக உங்களுக்கு தெளிவாகவே நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்மளோட அகாடமியில் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு யூனிட் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் நான் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 3 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் 2 யூனிட் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு வித்தின் திஸ் வீக்கில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது இன்ஜினியரிங்க்கு நம்ம அகாடமியில் ப்ராசஸில் இருக்கிறது. இப்போ டிப்ளமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோலையும் இதே மாதிரி ஆஸ் பர் டிப்ளமோ சிலபஸில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தென் செகண்ட் திங் வந்து 10 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இந்த மந்த் எண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் டோட்டலாக 2200 கொஷின்ஸு. ஸோ ஃபீஸ் வந்து 1100 அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு ஒன்லி சாஃப்ட் காப்பி தான் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியரிங்கில் 5 யூனிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணோம், அதுவும் சாஃப்ட் காப்பி மட்டும்தான். பட் டிப்ளமோ அப்படிங்கிறது 10 யூனிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ரீசன் என்ன அப்படின்னா, டிப்ளமோ கேண்டிடேட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பியாக, அதாவது எங்களுக்கு அதை புக்லெட்டாகவே நீங்கள் எங்களுக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சார்ஜஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாஃப்ட் காப்பி அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆஃப்டர் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் மெட்டீரியல் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ட்ரைவ்லையோ இல்லை லேப்டாப்லேயோ சேவ் பண்ணி சேஃபாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மெட்டீரியல் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் நான் வந்து என்ன அப்படின்னா குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஹார்ட் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக 10 யூனிட்ஸ் வந்து 5 யூனிட்ஸாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் அட்ரஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது ஹார்ட் காப்பி ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் செப்பரேட்டாக பண்ணுறோம், டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங் ப்ராசஸில் இருக்குது, டிப்ளமோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதில் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா, ஓகே மேம், இப்போ நான் இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ரெண்டுமே மெட்டீரியல் வேணும், இன்ஜினியரிங்க்கு வேணும். ஏன்னா ரெண்டுமே வந்து 75% வந்து மோரார்ல சேமே தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கு எங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. இல்லை இது ரெண்டுமே நான் வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைம்மா, என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா ரெண்டையுமே வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நம்ம 500க்கு கொடுக்குறோம், இது வந்து உங்களுக்கு 800க்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே போட்டு வேஸ்ட் பண்ணாத, நீங்கள் பர்டிகுலராக இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுக்குமே, ஏன்னா கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் எங்களுக்கு இன்ஜினியரிங் மெட்டீரியலும் கொடுங்க டிப்ளமோ மெட்டீரியலும் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? பட் எனக்கு கொடுக்குறது விஷயம் கிடையாது, நீ பே பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம், ரெண்டுமே மோரார்ல சேம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு கண்டென்ட் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுமே நான் ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், எதில் எனக்கு ஜாப் கிடைச்சாலும் உள்ளே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி முழு முயற்சியோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக நான் இன்ஜினியரிங்க்கு வாங்கிட்டேன், டிப்ளமோக்கும் வேணும் மேம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நான் சொன்னேன்ல இந்த மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, எம்என்டை, ஓகேங்களா, இந்த யூனிட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெட்டீரியலில் வாங்கிக்கோங்க. ஐ மீன் இன்ஜினியரிங் மெட்டீரியலில் வாங்கியிருக்கிறத படிச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது டிப்ளமோக்கு என்னமா பண்ணுறது அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், நம்ம டிப்ளமோக்கு ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து காம்பன்சேட் ஆகாமல், அதாவது யூனிக்காக இல்லாத யூனிட்ஸ் டிப்ளமோக்கு இருக்கும்ல, ஸோ அந்த யூனிட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செப்பரேட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும், ரெண்டுதும் வேணும். பட் ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அதாவது சேம் சிலபஸ் வேண்டாம் மேம், ரிமைனிங் இல்லாத சிலபஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் தயவு செய்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி மெட்டீரியல் கெட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா,
இது வந்து கிட்டத்தட்ட 3 ஃபேக்கல்டிஸ் நான் வச்சு IEEE ஃபேக்கல்டிஸ் வச்சு, ஏன் அப்படின்னா டிப்ளமோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் IEEE பேப்பர்ஸ் தான் ஓகேங்களா. அதனால IEEE ஃபேக்கல்டிஸ் வச்சு நான் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் புக்லெட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் மெட்டீரியல் எஃபெக்டிவாக இருக்கணும். இன்னொன்று, இந்த இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மெட்டீரியலும் சரி டெஸ்ட் பேட்சும் சரி, ஏன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு சோர்சஸ் நிறைய இருக்குது. நாங்கள் இல்லை நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணலனாலுமே தவிர உங்களுக்கு நெட்டு அதே மாதிரி வச்சுருக்க புக்ஸு, ஸோ நிறைய சோர்சஸ் இருக்குது. நீங்கள் பல இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் டிப்ளமோக்கு எந்த வித சோர்ஸுமே கிடையாது. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக கேட்டதுனால இது வரைக்கும் நான் டிப்ளமோ எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. பட் உங்களுக்காக நான் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த விதத்தில் எஃபெக்டிவாக கொடுக்கலாம், எந்த விதத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பிளேஸ் ஆவாங்க, அந்த ஐடியாவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஓகேவா. ஸோ நான் இன்ஜினியரிங் மெட்டீரியல் வாங்கிட்டேன் மேம், எனக்கு டிப்ளமோ மெட்டீரியலும் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல் பேமெண்ட் கொடுக்க வேண்டாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணுமா சாஃப்ட் காப்பி வேணுமாங்கிறத பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு என்னங்கிறத சொல்லலாம் ஓகேவா. இது பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டுமே நான் ஈக்குவலாக படிக்கிறேன், ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுனாலும் நான் ப்ளேஸ் ஆகி போயிடுவேன் அந்த மாதிரி கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா இன்றைக்கி மட்டுமே 2-3 பேர் கேட்டுட்டீங்க மேம் எனக்கு ரெண்டும் கொடுங்கன்னா கொடுக்குறது விஷயம் இல்லைப்பா, வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். கொடுக்குற பணத்துக்கு நீங்கள் ஒர்த்தாக இருக்கணும் ஓகேவா. இப்போ மிஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசி மிஷின்ஸோட பாதி கண்டென்ட் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் 100% வருதுன்னா 75% உங்களுக்கு எதில் வந்துடும், டிப்ளமோவில் வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா வாங்கி என்ன பண்ணுவீங்க. ஸோ அதனால் இப்படி பிளான் பண்ணிக்கும், இன்ஜினியரிங் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இன்ஜினியரிங் மெட்டீரியல் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னா டிப்ளமோவில் இதில் இன்ஜினியரிங்கில் கவர் ஆகாத சிலபஸ்னு 5 syllabus இருக்குது ஓகேங்களா. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஹாஃபு, தென் அதே மாதிரி அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா அதுக்கெலாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்ஜினியரிங் கூட கேட்டிருப்பீங்க மேம் எங்களுக்கு அதுக்கும் ரிவைனிங்க்கு 5 units கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, பட் ஆனால் நான் அது இல்லாமல் அதை நான் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் டிப்ளமோக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஜினியரிங்க்கு மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு டிப்ளமோவில் மேட்ச் ஆகாததுக்கும் மெட்டீரியல் நீங்கள் செப்பரேட்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன சார்ஜஸ்ன்னு சொல்கிறேன். பார்த்துட்டு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா ஹார்ட் காப்பியும் ப்ரொவைட் பண்ணுறோம் சாஃப்ட் காப்பியும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இதுவும் ஸ்டூடெண்ட்ஸை கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ என்னோட ஐடியாஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அது அதெல்லாம் கேட்குற போது தான் சரி நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாங்கும் போது ஃபேக்கல்டிஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக கேளுங்க. அட் த சேம் டைம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் மிஸ் ஆன விஷயம் என்னவோ அதை நீங்கள் வந்து டவுட்டாக கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் எதுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ.